நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மிகவும் சிரமப்படுகிறோம். இணையத்திலும் தொலைக்காட்சியிலும் வரும் பல டிப்ஸ்களை பார்த்து அதை செய்ய முயல்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மையை தரும், அதிலும் சில விஷயங்கள் தொந்தரவையும் தரலாம். நமது உடலை சீராகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள தண்ணீரை மட்டும் குடித்தாலே போதும். அதிலும் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றினால் உடலில் நோயே ஏற்படாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்த் மந்திரா சொல்றேன். இதனோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், இதை நம்ம ஊரில் சொசைட்டியில் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களில் முக்காவாசி பேர் ஹாஸ்பிட்டலையும் டாக்டர்ஸையும் அடிக்கடி விசிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 99% ஆஃப் உங்கள் உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் ஆகிடும். இது ஒரு வாட்டர் தெரப்பி. இந்த வாட்டர் தெரப்பியில் மூணு விஷயம் இருக்குது. காலையில் ஏந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். இந்த 1 லிட்டர் தண்ணி முதல்ல குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக வந்து நீங்கள் பழகிப்பீங்க. இந்த 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் உடம்பில் இருக்கிற ஆல்கலைன் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், ஈச் அண்ட் எவ்ரி மீலுக்கு அப்புறம் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும். இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால இந்த ஃபேட் கண்டென்ட்ஸ், உங்கள் உடம்பில் இருக்கிற தேவையில்லாமல் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். தேர்ட் திங், தயவு செய்து நின்றுட்டே தண்ணி குடிக்காதீங்க. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நீங்கள் கல்பியாக அப்படியே நின்றுட்டே தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிட்டு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. நீங்கள் நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுனால ஆயுர்வேதாவில் வாதான்னு சொல்லுவோம், நம்ம ஜாயிண்ட்லலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாமே இல்லாமல் தவிர்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து உட்காந்து தண்ணி குடிக்க பழகிக்கோங்க. ஒன்ஸ் அகெய்ன் ஐம் ரிக்வஸ்டிங், இதை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் ஏந்திரிச்சோடனே 1 லிட்டர் தண்ணி குடிங்க. ரெண்டாவது, சாப்பிட்டு ஈச் மீலுக்கு அப்புறம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிங்க. மூணாவது, நின்றுட்டு தண்ணி குடிக்காதீங்க, உட்காந்துட்டு தண்ணி குடிங்க. இதை மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நியூஸ் வெப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.